வெல்கம் டு என்னுடைய சமையல். நான் இன்றைக்கு உங்களுக்கு பால் பலகாரம் அல்லது பால் பணியாரம் அப்படின்னு சொல்லுவோம். இது வடை மாதிரி இருக்கும், நம்ம பாலில் போட்டு சாப்பிட்றது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாஸ்டாக்கு. இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத சொல்கிறேன். உளுந்து, அதாவது ஒரு ஒரு கால், அதாவது காலில் இது என்ன சொல்லுவாங்க, கால்பிடி உளுந்து. அதுக்கு வந்து, அதாவது ஒரு ஆளாக்கு உளுந்துன்னா அதுக்கு கால் பாகம்தான் உங்களுக்கு அரிசி, பச்சரிசி, நல்ல புது பச்சரிசி எடுக்கணும். அந்த மாதிரி சீனி, சீனி வந்து ஒரு முக்கால் கப்பு அல்லது அரை கப்பு, நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அப்புறம் இதுக்கு இலாய்ச்சி பவுடர், குங்குமப்பூ தேவைன்னா குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க, அல்லது தேவையில்லை. இது நம்ம கிஷ்மிஷ், இதுவும் தேவைன்னா தான் சேர்த்து விடணும், பட் இது இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சோண்டு கீ அந்த கிஷ்மிஷ்க்காக, அந்த பொரிக்கிறதுக்கு, வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், பால் தேவை, நான் பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன், பால் தேவை. இப்போ இது ரெண்டையும் நம்ம எப்படி வடை செய்வோம் அது மாதிரி இது ரெண்டையும் கலந்து ஊற போடணும். நான் ஊற போட்டு ஆல்ரெடி நான் வச்சிருக்கிறேன், நான் சோக் பண்ணி வச்சிருக்கிறேன். எப்படின்னா, நான் வந்து இந்த அரிசிக்கு பதிலாக, எனக்கு சில நேரங்களில் இந்த அரிசி கிடைக்குங்க, நான் இந்த அரிசி போட்டிருக்கிறேன். இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷு, நம்ம வயல்ல இருந்து கிடைக்கிற ஃப்ரெஷ் அரிசி. அந்த ரெட்டெல்லாம் எடுக்க, அந்த சிவப்பு இதெல்லாம் எடுக்காமல் அப்படி இருக்குது, ரொம்ப ஹெல்தி டேஸ்டியாகவும் இருக்கும். ஆகையினால நான் இதை கலந்திருக்கேன் இதில். அதாவது ஒரு கால் அளாக்கு நம்ம உளுந்து அப்படின்னா கால் அளாக்கு தான் இதை எடுக்கணும், இல்லாட்டி ஹார்ட் ஆயிரும் நம்ம வடை. ஆகையினால கிறிஸ்பியாக கொஞ்சம் இருக்கணும், அவ்வளோதான், சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஊற போட்டு ஒரு அரை மணி நேரம் கூட போதும். நான் கொஞ்சம் கூடையை ஊற வச்சிருக்கேன், அதாவது ஒரு 2 ஹவராக நான் அப்படியே போட்டு வச்சிட்டேன். ஆகையினால 1 ஹவர், அவசரத்துக்கு அரை மணி நேரம் கூட போதும் ஊறிடும். அந்த மாதிரி இப்போ இதை நம்ம மிக்சரில் அரைச்சி, எப்படி நம்ம வடைக்கு வடை செய்வோமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட போகிறோம். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, அதாவது அதிக தண்ணி இருக்கக்கூடாது நம்ம வடைக்கு. எப்படி, அதுக்காக ரொம்ப கட்டியும் தேவையில்லை, நல்லா அப்படி ஃப்ளஃபியாக அந்த உளுந்து அதிகமாக இருக்கணும். அதாவது ஒரு பங்குக்கு கால் பங்கு தான் உளுந்துரு, அது என்னது, அரிசி இருக்கணும். இது வந்து நான் தீட்டாத அரிசி போட்டதுனால இந்த மாதிரி கலரில் இருக்குது, ரொம்ப நல்லா ஹெல்தி டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து உப்பு கலந்து அரைச்சிருக்கேன், நான் உப்பு கலந்து அரைச்சிக்கோங்க. இன்னொன்று, உப்பு வந்து இதில் கொஞ்சம் குறைவாகவே இருக்கணும், ஏன்னா இது ஸ்வீட் டிஷ்ஷு, ஆகையினால உப்பை கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை பொரிக்க போகிறோம், இது இருக்கட்டும். இப்போ நம்ம பாலை கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கிடுவோம், சீனி கலந்து. இதில் இப்போ பால், நான் ஆல்ரெடி சூடு பண்ண பால் தான் குறையா, ஏன்னா எனக்கு குறையா தான், குழந்தைங்களுக்கு ஒரு கொஞ்சோண்டு தான் எனக்கு தேவை. ஆகையினால நான் குறையா ஒரு அரை லிட்டர், கால் லிட்டர் பால்னு வச்சுக்கோங்களேன், அரை லிட்டர் வாங்கினேன், ஒரு கொஞ்சம் எடுத்துட்டேன், ஒரு முக்கால் டம்ளர் பால் எடுத்துட்டேன். ஸோ அதனால கால் லிட்டருக்கு கொஞ்சம் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் சீனி, இப்போ இனிப்பு எவ்வளோ தேவையோ நம்ம பொறிச்சு இந்த பாலில் போட்டு ஊற வச்சு சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். ஒரு 5-6 ஸ்பூன் சீனி எவ்வளோ தேவையோ அவ்வளோ, இலாய்ச்சி பவுடர், கொஞ்சம் குங்குமப்பூ. கொஞ்சம் நல்லா அந்த குங்குமப்பூவும் அந்த சீனியும் அந்த இலாய்ச்சி பவுடர் எல்லாம் அதில் நல்லா அந்த வாசனை நல்லா கலந்து கொதி வந்து கிடட்டும், அது வரைக்கும் இருக்கட்டும். அதில் கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக, ஒன்றும் இல்லை, இல்லாட்டாலும் பரவாயில்ல, இது போடணும்னு அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது. நான் போடுறேன், சில நேரங்களில் குழந்தைங்களுக்கு பிடிக்கும், கொஞ்சம் பொரிச்சு போட்டுக்கோம். பொரிச்சு எடுத்துக்கிறோம், இதை கொஞ்சம் இதில் கலந்துக்கிடுவோம். அப்புறம் கார்னிஷ்காக இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும், நல்லா ஒரு ஓரளவு நல்லா அந்த வாசனை இறங்கு வர நல்லா கொதிக்கட்டும்.
நல்லா கொதிச்சுட்டு போதும். ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா அந்த நல்ல ஒரு அரோமா, நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. இந்த ஸ்டேஜில் போதும் உழவு. இப்போ நம்ம பொரிக்கலாம் வடையை. எண்ணெய் காயுது, நல்லா சூடாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா சுட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டாந்துருங்க. ரொம்ப அப்புறம் அது வெளியில் கருகிரும், உள்ள வெந்திருக்காது. சின்ன சின்ன பவுல் நம்ம எப்படி பக்கோடா போட்டு எடுப்போம். இது வந்து பிள்ளைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு குயிக் ஆயிரும், டேஸ்டாகவும் இருக்கும். அதாவது நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிட்டோன்னா இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்துடணும். இட்லி தோசை நம்மளுக்கு செய்ய முடியாத நேரங்களில் நான் இப்படி தான் என் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுப்பேன், குயிக்காக லஞ்ச் கொடுப்பேன். அது வெந்த உடனே டக்குன்னு அது விட்டுரும். ஆனால் ரொம்ப ப்ரௌனாலாம் ஆகக்கூடாது, ஜஸ்ட் வேக தான் செய்யணும். வடைக்கு மாதிரி அதை ப்ரௌனாக ஆகக்கூடாது. ஓரளவு வெந்துட்டு அப்படின்னா இது வந்து இந்த அரிசி இப்படி இருக்கிறதுனால அது ஓரளவு வெந்த உடனே எடுத்துடணும். ஒன்று ஒரு சிலது வேகலை, ஒரு சிலது வெந்துட்டு. இது வெந்துட்டா அப்படிங்கிறதுக்கு நம்ம நைஃபை வச்சு கத்தியை வச்சு குத்தி பார்க்கணும். குத்தி பார்க்கும்போது அது வந்து நல்லா ட்ரையாக வந்துட்டு அப்படின்னா அது வெந்துட்டு, அது உள்ள வேகலை அதாவது செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா. இப்போ இந்த இந்த நானும் வெந்துட்டு இப்போ இது ரெடி ஆயிட்டு பாருங்க, நல்லா வெந்திருக்கும். நல்லா அப்படி பிரெட் மாதிரி இது சூடாக இருக்கிறதுனால அப்படி இருக்கு. இது இது அப்படி ரொம்ப சூடு, இது அப்படி ஹாட் மில்கில் பாருங்க நைஃப் கிளீனாக வருதுல்ல. இப்போ ஹாட் மில்கில் இது ஒன்று ஒன்றா போட்டுருவோம். ஒன்னா போட்டு என்ன பண்ணுங்க, லைட்டா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டு, ஏன்னா அது மேலெல்லாம் அந்த பால் படணும்ல, அதனால ப்ரெஸ் பண்ணி விட்டு ஜஸ்ட் கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வைங்க கவர். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிட்டு நல்லா ஊறிட்டு ஓரளவு, ஏன்னா சில நேரம் பிள்ளைங்களுக்கு கிறிஸ்பியாகவும் பிடிக்கும், போட்ட உடனும் உடனேயும் சாப்பிடுங்க, பிள்ளைங்களை பொறுத்து இருக்கு. ரொம்ப டேஸ்டாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம சர்வ் பண்ணுவோம். இப்போ இது ரெடி ஆயிட்டு, இது வந்து நம்ம ஊரில் வந்து நம்ம இப்போ நான் பால் கொழக்கட்டை பண்ணுவோம். நம்ம அரிசி மாவை நம்ம ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பால் இது பண்ணி பாகு மாதிரி பால் கொதிக்க வச்சு அதில் நம்ம பால் பழ அது என்னது அந்த பால் பலகாரம்னு பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுவும், ஆனால் இது வந்து குயிக்கர், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.